Hi students, in the video we have chapter 2 acid, base and salt. So what do all acids and bases have in common? In the topic we will talk about. So we have learned what is all acid metals react with what gas is coming out. Hydrogen gas is coming out. So now we will talk about this. எல்லா ஆசிட்க்கும் இல்ல பேஸ்க்கும் என்ன வந்து காமனா இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இதெல்லாம் டீடைலா பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு பீக்கர் இருக்கு ஓகேங்களா ஒரு பீக்கர்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படினா ஒரு ரப்பர் கார்க் எடுத்துக்க போறோம் ஓகேங்களா இது வந்து ரப்பர் கார்க் சோ இதல நான் என்ன பண்ண போறேன் ரெண்டு நெயில் வந்து fix பண்ணிக்க போறேன் நெயில் fix பண்ணிட்டு ஒரு நெயில நான் என்ன பண்ண போறேனா 6 வோல்ட் பேட்டரி கூட கனெக்ட் பண்ண போறேன் அந்த பேட்டரியோட இன்னொரு டெர்மினல வந்து பல்ப் கூடையும் பல்ப் வந்து ஸ்விட்ச் கூடையும் நான் கனெக்ட் பண்ணிட்டு அந்த வயரை வந்து நான் இன்னொரு நெயில் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் மூணு சொல்யூஷன் எடுத்துக்க போறேன் மூணு சொல்யூஷன் நான் செப்பரேட்டா ட்ரை பண்ண போறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து நான் குளுக்கோஸ் எடுத்துக்க போறேன் ஃபர்ஸ்ட் டைலூட் HCl எடுத்துக்க போறேன் ஓகேங்களா டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்க போறேன் அப்புறம் குளுக்கோஸ் எடுத்துக்க போறேன் அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஆசிட் எடுத்துக்க போறோம் ஓகேங்களா ஆல்கஹால் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்க போறோம் ஓகேங்களா டைலூட் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேனா டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்க போறேன் சோ டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட இந்த பீக்கர்ல இந்த நெயில் வந்து ஒரு ஹாஃப் ஃபில் ஆகற மாதிரி நான் ஃபில் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு இந்த பல்ப் வந்து glow ஆகுதா அப்படினு செக் பண்ண போறேன் இந்த பல்ப் வந்து glow ஆகணும் அப்படினா இந்த ஒரு நெயில்ல இருந்து இன்னொரு நெயிலுக்கு அயன்ஸ் வந்து flow ஆகணும் அப்படி flow ஆனாதான் வந்து பாத்தீங்கன்னா பல்ப் வந்து glow ஆகும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த பீக்கர்ல dilute HCl ஃபில் பண்ணிட்டு நான் அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது எனக்கு பல்ப் வந்து பாத்தீங்கன்னா glow ஆகுது ஓகேங்களா பல்ப் வந்து glow ஆகுது இப்போ நான் மறுபடியும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த டைலூட் HCl எடுத்துட்டு நான் குளுக்கோஸ் வந்து ஃபில் பண்ண போறேன் குளுக்கோஸ் ஃபில் பண்ணிட்டு இப்போ நான் மறுபடியும் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது எனக்கு பல்ப் வந்து பாத்தீங்கன்னா glow ஆகல இந்த பல்ப் வந்து glow ஆகல not glow இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த பீக்கர்ல குளுக்கோஸ் எடுத்துட்டு ஆல்கஹால் ரீப்ளேஸ் பண்ண போறேன் ஆல்கஹால் ரீப்ளேஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்த்தேன் அப்படினா இந்த கண்டிஷன்ல எனக்கு என்ன ஆகல அப்படினா பல்ப் வந்து glow ஆகல இப்போ அதுக்கு அடுத்து இப்போ நான் அந்த ஆல்கஹாலை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் நான் அதல சேர்த்துட்டு மறுபடியும் நான் என்ன பண்ண போறேனா ஸ்விட்ச் ஆன் பண்ண போறேன் அப்படி ஆன் பண்ணும்போது எனக்கு பல்ப் வந்து glow ஆகுது அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்லயும் லாஸ்ட் கேஸ்லயும் பல்ப் வந்து glow ஆகுது இந்த இதல வந்து glow ஆகல அப்போ இது ரெண்டும் ஆசிட்ஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் சோ அப்ப ஆசிடா இருக்கும்போது மட்டும் glow ஆகுது ஆனா குளுக்கோஸ் ஆல்கஹால் சொல்யூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் ஆகல இதுக்கு என்ன ரீசன் அப்படினா நல்லா கவனிங்க இந்த சொல்யூஷன் உள்ள கரண்ட் வந்து flow ஆகணும் அப்படினா அது வந்து அந்த சொல்யூஷன் வந்து அயான்ஸா ஸ்ப்ளிட் ஆகணும் அப்ப அந்த சொல்யூஷன்ல அயான்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும் அப்ப hydrochloric acid இருக்கு இல்லீங்களா hydrochloric acid இதல வந்து பாத்தீங்கன்னா அந்த H+ அயான்ஸ் இருக்குறதால தான் இது என்ன ஆகுது கரண்ட்ட வந்து கண்டக்ட் பண்ணுது H+ Cl- இதுவே வந்து sulfuric acid H2SO4 இதலயே வந்து பாத்தீங்கன்னா H+ SO4 2- இப்போ இந்த H+ அயான்ஸ் இருக்குறதால தான் இந்த solution dilute sulfuric acid solution வந்து கரண்ட்ட கேரி பண்ணுது அப்போ இதே மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் யூஸ் பண்றேன் ஓகேங்களா பேஸ் யூஸ் பண்றேன் ஒரு சோடியம் ஹைட்ரோக்சைடு NaOH ஆல்கலி பேஸ் அதாவது வாட்டர்ல கரையக்கூடிய பேஸ் யூஸ் பண்றேன் ஒரு NaOH இல்ல வந்து கால்சியம் ஹைட்ரோக்சைடு CaOH2 இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்ப் வந்து glow ஆகும் அப்போ இதல வந்து அதாவது ஆசிட்ல H+ அயான்ஸ் இருக்குறதால தான் கரண்ட் வந்து ஆசிட்ஸ் கண்டக்ட் பண்ணுது அப்போ பேஸ்ல வந்து எந்த அயான்ஸ் வந்து கரண்ட்ட கண்டக்ட் பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா OH- அயான்ஸ் ஓகேங்களா Na+ OH- இதே மாதிரி கால்சியம்ல வந்து பாத்தீங்கன்னா Ca2+ OH- அப்ப ஆசிட்ல வந்து பாத்தீங்கன்னா
flow of charge க்கு வந்து என்ன ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா அந்த H plus ions. இதுவே பேசிக் சொல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த OH மைனஸ் இருக்கிறதால தான் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஆகுது. இந்த குளுக்கோஸில் ஆல்கஹாலில் இந்த மாதிரி அயன் வந்து ஸ்பிளிட் ஆகாது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து கேரி பண்ணாது. ஓகேங்களா? அப்போ ஆசிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹெச் ப்ளஸ் அயான்ஸ் வந்து காமனாக இருக்கும். பேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓஹெச் மைனஸ் அயான் வந்து காமனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, த பல்ப் வில் ஸ்டார்ட் க்ளோயிங் இன் கேஸ் ஆஃப் ஆசிட். ஸோ யூ வில் அப்சர்வ் தட் குளுக்கோஸ் அண்ட் ஆல்கஹால் சொல்யூஷன் டூ நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. க்ளோயிங் ஆஃப் பல்ப் இண்டிகேட்ஸ் தர் இஸ் எ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். பல்ப் வந்து க்ளோ ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ கரண்ட் இஸ் கேரிட் த்ரூ த சொல்யூஷன் பை த அயான்ஸ். அயான்ஸ் இருக்கிறதால தான் இதுவாகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட்ல ஹெச் ப்ளஸ் அயான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஹெச் ப்ளஸ் அயான்ஸ் ஆஸ் கேட்டயான் அண்ட் ஆனயான் ஆஸ் ஹெச் சிஎல் மைனஸ் இன் ஹெச்சிஎல். ஹெச்சிஎல்ல ஹெச் ப்ளஸ் சிஎல் மைனஸ், ஹெச்என்ஓ த்ரீல ஹெச் ப்ளஸ் என்ஓ த்ரீ மைனஸ், ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர்ல ஹெச் ப்ளஸ் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ், அசிடிக் சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ப்ளஸ் சிஹெச் த்ரீ சிஓஓ மைனஸ். அப்போது இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டயான் வந்து காமனாக இருக்குது. கேட்டயான் வந்து ஹெச் ப்ளஸ். அப்போ அந்த கேட்டயான் அந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் இன் அக்வஸ் ஸ்பேஸ், ஓகேங்களா, அது தண்ணியில் கரைஞ்சிருக்கு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசிடிக் ப்ராப்பர்ட்டிக்கான ரெஸ்பான்சிபிள். அதாவது அசிடிக் ப்ராப்பர்ட்டினா அந்த கரண்ட் வந்து கேரி பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம அல்கலி யூஸ் பண்ணாலும், அல்கலி சச்ச சோடியம் ஹைட்ராக்சைட் கால்சியம் ஹைட்ராக்சைட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆக்டிவிட்டி ரிப்பீட் பண்ணாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ஷன் கரண்ட் கண்டக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இதில் வந்து ஓஹெச் மயான் மைனஸ் அயான்ஸ் இருக்கிறதால கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஆகுது. இதில் கேட்டயான்ஸ் வந்து எப்படி இருக்கு, சேமாக இருக்கு. ஓகேங்களா? ஆசிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட்டயான்ஸ் வந்து சேமாக இருக்கும், அதாவது கேட்டயான்ஸ் எல்லாமே ஹெச் ப்ளஸ்ஸாக இருக்கும். இது பேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனயான்ஸ் ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஓகேங்களா? ஆசிடில் ஹெச்சிஎல் அப்படின்னா எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், ஹெச் ப்ளஸ் சிஎல் மைனஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னா ஹெச் ப்ளஸ் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெச் ப்ளஸ் சிஹெச் த்ரீ சிஓஓ மைனஸ். அதே மாதிரி ஹெச்என்ஓ த்ரீ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெச் ப்ளஸ் என்ஓ த்ரீ மைனஸ். ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சேமாக இருக்குது. ஹெச் ப்ளஸ் அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கேட்டயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. அப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிடிக் ப்ராப்பர்ட்டிக்கான ரெஸ்பான்சிபிள். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் இருக்கிற இந்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டை கேரி பண்ணும், மற்ற சொல்யூஷன் வந்து கரண்ட்டை கேரி பண்ணாது. ஆசிட் இருந்தாலும் கேரி பண்ணும், பேஸ் இருந்தாலும் கேரி பண்ணும், ஏன்னா அது ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறது அயான்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.